லண்டனில் உள்ள மெக்ஸி ரத்னராஜ், திருமதி மெக்ஸி ரத்னராஜ் அவர்கள் செய்த எனக்கு நிதியுதவியை செய்திருக்கின்றார். இந்த பொருட்களை கொடுப்பதற்கான நிதியுதவி அவராலே தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பார்க்க போனால் இது சிறு சிறு குடிசை இந்த வீடுகள் உள்ள இடம், இப்படியான ஒரு கஷ்டமான நிலையில் உள்ளவர்களுக்கு தான் இந்த உணவுப் பொருட்களை 30 பொதிகள் இங்கே வழங்கப்படுகிறது. 5 கிலோ அரிசி, 2 கிலோ அம்மா, 1 கிலோ சீனி, தேங்காய் உண்டு, 2 சோயா மீட், கல்லுப்பு 1 கிலோ, 1 சன்லைட் தேங்காய் இவர்கள் இவைகள் இந்த பொருட்களில் அடங்கியதாக இருக்கின்றது. அன்றாடம் தேவையான பொருட்களும் உங்களுடைய இடத்திற்கு கன்னியாகுமரி தோட்டம் இருபத்தொம்பது குடும்பம் இருக்காங்க. இங்கே வந்து இங்கே இந்த வேலை வெட்டி போகிறதா இருக்கு. என்ன வேலைக்கு எல்லாரும் போகிறோம்? இங்கே வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ரொம்ப மழை காலத்துக்கு அதுவும் செய்யலாது. அதனால வருமானங்கள் போகிறது, வேறு எந்த ஒரு உதவியும் இல்லை. அப்படியே இங்கே ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற வசதிகள் அப்படியே தான் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு அன்றைக்கு பெரிய பெரிய கடன்கள் வசதிகள் அதெல்லாம் குறவு. இந்த மாதிரி நிலைமையில கஷ்டமாக அது வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையை பெற்று மழை காலத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்சு கேட்கலாம். எங்களுக்கெல்லாம் வயிற்று வச்சு எங்களுக்கு வரும் எந்த ஒரு வரும் யாரும் பேசிருக்கீங்களா? பேசிருக்கேன். நல்லதாக இருக்கு. அண்ணா இவர் பேர் தான் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் வேற வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் தலை நிலவு. ஓ, எல்லாரும் தலை நிலவு. எல்லாருக்கும் இந்த லிஸ்ட்ல உள்ள ஆட்களுக்கு தான் இந்த பொருட்கள் நாங்கள் 30 பேர் நாங்கள் இதை பேசியிருக்கோம். மோகன் அவர்கள் தான் இவர்கள் இந்த லிஸ்டை தயாரித்தவர். இங்கே வந்து பார்த்து நான் அறிந்ததில் இவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள். இப்படி இந்த பொருட்கள் வழங்கப்படும். என்ன சரி, இதை பிடிங்க, இந்த வீடியோ எடுங்க, இந்த வீடியோ எடுங்க, இந்த வீடியோ எடுங்க, எடுத்து கொடுங்க, பிடிங்க. அந்த அவங்க வரல, எடுத்து கொடுங்க. பேர் கூப்பிடுற ஆக்கள் இங்க வாங்க. சார் சார் எல்லாம் இருக்கிறாங்க தானே, எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். பேர் கூப்பிடுற ஆக்கள் இங்க வாங்க. நாயா போட்டிருக்காங்க. எல்லா பொருட்களையும் சரியான அளவுக்கு கொடுங்க. கூட குறைய கொடுத்தோம். நாம என்ன வேகிட்டா அது குறைஞ்சிடும். பெரிய பெரிய வந்து எடுங்க. மழை வேறு வாங்க, எடுத்தாக்கள் அந்தால தூக்கி விட போங்க. கொஞ்சம் தேங்காய் கொடுங்க தம்பி.
தேங்காய் சாதம் மாவு நம்ம வல்லத்தான மேல இந்த வந்தாங்க இங்க இருக்கிறாங்க கொஞ்சம் தம்பி எல்லாத்துக்கும் ராகாக்கலாம் தேங்காய் வைக்கல இதுக்கு இங்கே விரைக்கில் இதுக்குன்னா பேக் பெரிசாக கொண்டு வரணும் இந்த அவங்க போடுற பேக்கில் வந்து அவ்வளோ கலந்துதான் பொருட்களை ஒழுங்காக கொண்டு வந்து நீங்கள் வீடு வழி இசைக்க வேணும் விமானம் தம்பி இங்கே வா தம்பிக்கு கொடுங்க தம்பிக்கு கொடுங்க மனோரஞ்சன் எல்லாம் வச்சிருக்குதானே சோப்பாது இதெல்லாம் ஒழுங்கா வைங்க எல்லாத்துக்கும் போயிட்டு குறை வேறும் என்ன தேங்காய் உறஞ்சி போச்சு எனக்கு அது உறஞ்சி ஒழுங்கா நீங்க அதை பார்த்து அப்படியே வாங்கி அவங்ககிட்ட வச்சு போட்டு
நமக்கு கொடுங்க வயது போனாக்கள கொடுங்க அங்க போங்க மணிங்க சுப்பிரமணி அவரு நாயடுக்கலாம் கட் பண்றேன் ஆ சாரி நம்பர்